சார் இவங்க இவங்க அன்னைக்கு ஸ்டேஷன்ல அது இல்ல சார் இங்க ஆமா இங்க இன்னும் வைஃப் ஆகல கூடிய சீக்கிரம் கங்க்ராச்சுலேஷன் சார் விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் தேங்க்யூ கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும் ஓகே டெஃபினட்டா சார் எது எப்படியோ சம்சாரம் ஆகாத சம்சாரம் சாரோட சம்பந்தப்பட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாத இந்த சகாதேவன் இந்த சமாச்சாரத்துல சம்பந்தப்பட்டு சாரோட சந்தோஷத்தை சம்பந்தம் இல்லாம கெடுக்கிறது இந்த சகாதேவனுக்கு சரியான சம்பந்தப்படுத்தி பார்த்தா சரியில்லை சார் சகாதேவன் புரியல சமாச்சாரம் என்னன்னா சுருக்கமா சொன்னா எதையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே இந்த சகாதேவனை புரிஞ்சுக்காள இல்ல என்னது இது பணம் தெரியுது எதுக்கு நான் இன்னைக்கு சம்பளம் வாங்கினேன் வெரி குட் வாங்குங்க நீங்களே வெச்சுக்கோங்க எனக்கு எதுக்கு நான் இங்க ஒரு மாசமா இருக்கல்ல ஓஹோ வாடகையா அதுக்கு நான் இங்க ஒண்ணும் ஹாஸ்டல்ல லாட்ஜ் நடத்தலையே அதுக்கில்ல உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமோ முத முதல்ல சம்பளம் வாங்கியிருக்கீங்க உங்க அம்மாவுக்கு அனுப்புங்க பை த பை நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அசோக் நானும் கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் நானா உன்கிட்ட சொல்லிடலாம்னு நினைச்சேன் ஆனா நீ தப்பா நினைச்சிருவோன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல இப்போ நீயே சொல்ல வரல நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் எனக்கும் சுந்தரக்கும் உள்ள காதல் இவருக்கு எப்படி தெரிஞ்சது எப்படியோ தெரிஞ்சு வச்சுட்டு பேசாரு அசோக் யூ ரியலி கிரேட் வித்யா ஊர்ல இருந்து அப்பாவும் அம்மாவும் லெட்டர் போட்டிருக்காங்க என் கல்யாண விஷயமா பின்னையே லேட் பண்றீங்க உடனே படிக்க வேண்டியதானே அப்போ வீட்டுக்கு எழுதிட்டுமா ஓ எழுதுங்க ஆமா வித்யா இன்னைக்கு இல்லை இன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் இந்த விஷயத்த உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன் நீ கேட்கல இப்போ உன்கிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு தவிச்சிட்டு இருந்தப்ப இப்படி நீயே ஒத்துக்குவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த விஷயத்துல என்னை விட எங்க அப்பா அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு இன்னைக்கே ஒரு லைட்னிங் கால் புக் பண்ணிட்ட வித்யா 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 Thank you.
பையன்பா இப்படி குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறேன். இப்படிதான் சொன்னா அவன் கேட்க மாட்டான்டி. இன்னும் பத்து நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணலாம் டாக்டர் சொல்லிட்டார். டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம ஊருக்கே கூட்டு போயிடலாம். இவன் வேலை டிரான்ஸ்பர் விஷயமா நான் மினிஸ்டர் பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன். ஆமாப்பா, நீ நம்ம ஊருக்கே வந்துடு. இந்த பொண்ணை விட நல்ல பொண்ணா பார்த்து வச்சிருக்கோம். உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம்ப்பா. இந்த பொண்ணு பாக்குற விஷயம்லாம் இதை விட விட்டுருங்கம்மா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வித்யாவை தான் பண்ணிக்குவேன். இல்லன்னா நான் எதையும் சொல்லிட்டு செய்ய விரும்பல.